அனைவருக்கும் வணக்கம். பலரோட மறதி சில பேருக்கு வாய்ப்பா பயன்படுதுன்னு சொல்லலாம். அப்படிதான் தமிழ்நாட்டு மக்களோட மறதியை தனக்கு கிடைச்ச வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாரு நம்ம அண்ணன் கரு பழனியப்பன். இவர் சமீப காலமாகவே வந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் சீன்றதே ஒரு வேலையாகவே வச்சிருக்கிறாரு. இவரோட ஆதரவு திராவிடத்திற்கு திமுகவுக்கு, அதில் ஒரு தப்பும் இல்லை, அது உங்க விருப்பம். ஆனால் அவங்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வளர்ந்து வரக்கூடிய தமிழ் தேசியத்தை மட்டம் தட்டுறது, மட்டமாக பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது நடுநிலையாக சரியானதாக இருந்தால் ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு சார்பாக பேசுகிற நீங்கள் எப்படி சிறந்த அறிவாளின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது நீங்கள் வந்து இப்போ சீமான் மாடு மேய்க்க சொல்கிறாரு, சீமான் ஆடு மேய்க்க சொல்கிறாரு, படித்த பசங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. சரி, படித்த பசங்க இருக்கிறாங்க, அவங்கள ஆடு மாடு மேய்க்க சொல்றது தப்புன்னே வச்சுக்கணும். படித்த பசங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுக்க தவறுனது யாரு? உங்க திராவிட ஆட்சியில் தானே எல்லாரையும் படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் நீங்க சொல்றீங்க. நீங்க அதுவே பெரிய ஃப்ராடு. இப்போ அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய படிப்பு விகிதம் வந்து கம்மி தான். அப்படி படிச்சு வந்தவங்களுக்கு கூட அவங்க படித்த படிப்புக்கான வேலை எங்க கொடுத்துருக்கீங்க? ஒரு ஒருத்தரும் அவன் செய்கிற வேலையும் அவன் படித்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாதான் செஞ்சுட்டு இருக்கிறான். வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கே தவிர, எல்லாரையும் சரியா சமமா நீங்க படிக்க வைக்கலங்கிறது உண்மை. அதே மாதிரி படிச்சவங்களுக்கு படிச்ச படிப்புக்கான வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுக்கலங்கிறது உண்மை. மாறா இந்த மக்களை வந்து அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு வாழ்றதே ஒரு போராட்டமா மாத்தி வச்சிருக்கீங்க மக்களை அப்படிங்கறதான் உண்மை. அதையெல்லாம் மறைச்சிட்டு சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு மாடு மேய்க்க சொல்றாருன்றீங்க. மாடு மேய்க்கிறது அவ்வளவு இழிவான தொழிலா? இன்னைக்கு வந்து பல குழந்தைகளுக்கு, தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கு மாட்டு பாலை கொடுத்து இந்த மாடுகள் தான் தாயா இருக்கு. இன்னைக்கு நாட்டுக்கு மாநிலத்துக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டு தரக்கூடிய தொழிலா வந்து பால் விற்பனையும் நம்மளுடைய இறைச்சி விற்பனையும் தான் இருக்கு. அதை எப்படி நீங்க வந்து இவ்வளவு இழிவா பேசுவீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. பால் சார்ந்த தொழில்கள் எத்தனை இருக்கு? அந்த மாட்டு சாணம் உரம், அந்த இயற்கை முறையில் வளரக்கூடிய அந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நோய் வராது. இன்னைக்கு அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்க உங்க லாபத்துக்காக தனியார் முதலாளிகளை உள்ள விட்டு செயற்கையா ரசாயன உரத்தை உள்ள விட்டதுனாலதான் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு நோய்கள் வந்திருக்கு, கொரோனா மாதிரியான நோய்கள் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் அமைஞ்சது கடந்த காலங்களில் ஆட்சி செஞ்ச உங்களுடைய திராவிட கட்சிகள் தான். அதை உங்களால மறுக்க முடியுமா? அவங்கள பார்த்து கேள்வி எழுப்ப அவங்களுக்குலாம் துப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து ஒரு அதிகாரத்துக்கு வராத கட்சியை, ஒரு வளர்ந்து வர்ற கட்சியை, அவங்களுடைய ஆட்சி வரைவில் எல்லாத்துக்குமான திட்டங்களும் தீர்வுகளும் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் மறைச்சிட்டு சீமான் சாத்தியம் இல்லாத பேசுறாரு, சீமான் வந்து தம்பிகளை தவறா வழிநடத்துறாருன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுடைய அறிவு நாணயம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சுய பரிசோதனை பண்ணிக்கக்கூடிய இடத்த நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதான் உண்மை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மாடு மேய்க்கிறது கேவலன்றீங்க. என்ன கேட்டா மாடு மேய்க்கிறதுக்கு கூட நீங்க தகுதி இல்லாதன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மாடு மேய்க்கிறதுக்கும் அறிவு வேணும். மாடு மேய்க்கிறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. ஒரு மாட்டை வந்து எப்படி பராமரிக்கணும், ஒரு மாட்டை எப்போ குளிக்க வைக்கணும், மாட்டுக்கு என்ன தீவனம் போடணும், பால் மாட்டுக்கு என்ன தீவனம் போடணும், மற்ற மாடுகளுக்கு என்ன தீவனம் போடணும், அந்த மாடுகளுக்கு எந்த மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் செய்யணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி பால் எந்த நேரத்தில் கறக்கணும், பாலை எப்படி பாதுகாத்து பராமரித்து கொண்டு போய் பண்ணையில் சேர்க்கணும், அதை எப்படி காசாக மாற்றணும் அப்படிங்கிறது பின்னாடி ஒரு பெரிய தொழில்நுட்பம் இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து மாடுகள் வந்து சிறைப்பிடிக்க பிறகு அந்த மாடுகளை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கணும், அந்த மாடுகள் கன்று போட்ட பிறகு அந்த கன்றை வந்து எப்படி பாதுகாப்பாக பார்க்கணும், அந்த மாட்டுக்கு என்னென்ன பக்குவங்கள் பார்க்கணுன்ட்டு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. அறிவு கட்டவங்களால அதெல்லாம் செய்ய முடியாது, அறிவு கட்டவங்களால அதெல்லாம் புரிஞ்சிக்கவும் முடியாது. உங்களுக்கு புரியாததுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல. கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சு ஒரு மாட்டை பாதுகாத்து பராமரித்து வளர்த்தா அந்த மாடு வந்து தன்னுடைய அது எந்த குடும்பத்தால் வளர்க்கப்படுதோ அந்த குடும்பத்தோட பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யும். இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் வந்து அவங்க படித்த படிப்புக்கான வேலை செய்யல, அப்படியே செஞ்சாலும் அதுக்கு நான் ஊதியம் கிடைக்கல. ஆனால் ரெண்டு மாடு வச்சு வளர்த்தா ஒரு குடும்பத்தை அந்த மாடு காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு குடும்ப தலைவனுங்கிற இடத்துலேருந்து அந்த மாடு காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர, உங்களை மாதிரி புரியாமல் பேசுகிறவங்களுக்கு, அடுத்தவங்களை குறை சொல்லி பேசுகிறவங்களுக்கு மாட்டோட இந்திய மையமே தெரியாது. அண்ணன் சீமான் வந்து திருக்குறளை வந்து எதுக்கு ஓமை எடுத்து பேசினார் அப்படின்னா, ஊரில் வந்து பலதரப்பட்ட திறமை உள்ளவர்கள், வேலைவாய்ப்பு கிடைத்தவர்கள் கிடைக்காதவர்கள் எல்லாம் இருப்பாங்க, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாம் இருப்பாங்க. படிக்காம வேற வேலை வாய்ப்பே இல்லாதவங்க வேற வழியே இல்லைன்னா தாராளமாக மாடு மேய்க்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. மாடு மேய்க்கிறத இழிவாக கருதக்கூடாது, அதுவும் ஒரு செல்வம் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகத்தான் வந்து எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, கருப்பண்ணிய பல போல மற்றவர்களை குறைபேசி தெரிவது தான் இழிவுன்னு சொல்கிறத தான் அண்ணன் சீமான் அப்படி சொன்னார். அதை புரிஞ்சிக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது சரியில்லை. அடுத்ததான் வந்து இளைஞர்களை தவறாக வழி நடத்துறாரு, அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களாம் பாவம்னு சொல்றீங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களோடவா 50 வருஷமா ஓட்டு போட்டு ஊர்ல குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் வெளி மாநிலங்களை நோக்கி வெளி நாடுகளை நோக்கி இன்னைக்கு இளைஞர்கள் படையெடுத்து போயிட்டு இருக்காங்க.
சொந்த ஊர்ல வாழ விடாம மத்த வெளியூருக்கு விரட்டி விட்ட உங்களை விடவா பா நான் வந்து மோசம் செஞ்சுட்டு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நீங்க எதெல்லாம் வந்து நீங்க இழந்தீங்களோ எதையெல்லாம் தொலைச்சிங்களோ அதெல்லாம் மீட்டெடுக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஏரி குளங்களை தூர்வாரிட்டு இருக்கு, தனியார் நிறுவனங்களோட ஆக்கிரமிப்புல இருந்து நிலங்களை பாதுகாத்துட்டு இருக்கு, இழந்து போனோட உரிமைகளை மீட்கிறதுக்கு போராடிட்டு இருக்கு. சீமான் போராட மாட்டான்னு பொத்தா முதல் சொல்றீங்க, சேலத்துல போராடினது யாரு, தூத்துக்குள்ள போராடி கைது கைது பண்ணி வழக்கு வாங்கினது யாரு, எல்லா வழக்குகளும் கூடங்குளத்துல வந்து கல்யாணம் முடிஞ்ச கையோட போய் போராடினது யாரு, எல்லா இடத்தையும் போராடி வழக்கு வாங்கினது நாம் தமிழர் கட்சியும் சீமானும் சீமானின் தம்பிகள் தான். உங்களை மாதிரி வந்து ஏசி ரூம்ல உட்காந்து அடுத்தவங்க பொறுமை பேசுறது சீமானுக்கும் சீமன் தம்பிகளுக்கும் பழக்கம் கிடையாது. உங்களுக்கு தான் பேச தெரியும், உங்களுக்கு தான் ஊடகங்கள் இருக்குன்னு வாயில வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கு நாங்க எப்பவுமே தயாரா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சீமான் வந்து தவறா வழி நடத்துறாரு, அவங்களை பார்த்து பாவப்படுறேன்னு சொல்றீங்க. அதாவது நீங்க திராவிட கட்சிகள் படிக்க வச்சேன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படி நீங்க படிக்க வச்ச இளைஞர்கள் தான் இன்னைக்கு பெரும்பான்மையோர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அப்ப அந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து முட்டா பையன் நீங்க சொல்ல வரீங்களா புரியல. அப்ப நீங்க படிச்சு கொடுத்த அறிவு வந்து அதுக்குதான் பயன்படுத்துக்கான்னு எனக்கு தெரியல. நீங்க படிக்க வச்சது உண்மை அப்படின்னா, இளைஞர்கள் படிச்சது உண்மைனா, அவங்க சரியானவர்களை தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மைனா, 70% இளைஞர்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க, அறிவுபூர்வமா யோசிச்சு சரியானவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட வேட்பாளர்களை கவனிங்க, அனைவரும் பட்டதாரிகள், அதாவது இளம் வயது பட்டதாரிகள், எல்லாரும் வந்து குறைஞ்சபட்சம் பொறியாளர்கள், மருத்துவர்கள், ஆராய்ச்சி படிப்பு படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் நத்தம் தொகுதி சிவசங்கரெல்லாம் 8 டிகிரி படிச்சிருக்காரு, ஆராய்ச்சி படிப்பு படிச்சிருக்கிறாரு. அவ்வளவு ஆகச்சிறந்த வேட்பாளர்கள் எல்லாத்தையும் தவிர்த்து உங்கள்கிட்ட இல்லாத ஒரு தகுதி எங்களுக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா, குற்ற பின்னணியே இல்லாத வேட்பாளர்கள். எங்ககிட்ட இருக்கிற அத்தனை வேட்பாளர்களும் 237 பேர் குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்கள். உங்ககிட்ட அந்த தகுதி இருக்கா? இது வரைக்கும் உங்க கட்சி போட்டிட்ட எந்த தேர்தலையாவது ஒரு வேட்பாளர் கூட குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்கள் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? மேக்சிமம் பெரும்பாலானவர் பல குற்றப்பின்னணி இருக்கும், அதையெல்லாம் மறைச்சிட்டு பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் செஞ்சீங்க. திமுக வென்று 39 வென்று வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க, எங்க வேட்பாளர்கள் போய் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் டெல்லி பாராளுமன்றத்தை ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுவாங்க, மாநில உரிமைகளை வந்து அப்படி பேசி வாங்கிடுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க போய் என்ன ஆட்டாங்கிறது நம்ம பார்த்தோம். 39 பேரும் போய் கேட்டு வாங்கின ஒரே விஷயம், டெல்லி பாராளுமன்ற கேன்டீன்ல எல்லாமே நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸா இருக்கு, சவுத் இந்தியன் ஸ்நாக்ஸே இல்ல, எங்களுக்கு வடையும் சாம்பாரும் வேணும்னு கேட்டு வாங்கி நக்கிட்டு வந்தது மட்டும்தான் மிச்சமே தவிர வேற ஒண்ணு கிளிக்கல அப்படிங்கறத உண்மை. ஆங்கிலத்துல பேசுறதா ஹிந்தியில பேசுறதா தெரியாம உளறி கூட்டினதையும் பார்க்க முடிஞ்சது, உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு உறங்குனதையும் பார்க்க முடிஞ்சது, வேற எதுவும் அவங்க செய்யல. அது மட்டும் இல்லாம தேசிய அரசாங்கமா இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் மக்களுக்கு எதிராக மத ரீதியா இன ரீதியா சட்டங்களை எப்பெல்லாம் நிறைவேற்றுச்சோ அந்த நேரத்துல எல்லாம் ஒண்ணு அவங்களை எதிர்த்து நிக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா எதிர்ப்பை பதிவு செய்யணும். ஆனா எதுவுமே செய்யாம ஒண்ணு ஆதரிச்சு பதிவு செஞ்சாங்க, அப்படி இல்லைன்னா வெளிநடப்பு செஞ்சாங்க, அதான் மறைமுகமா ஆதரிச்சாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. இதையெல்லாம் செஞ்சவங்களை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. அதாவது இந்த தேர்தல்ல 5 முனை போட்டி இருந்த போது கூட நீங்க வேற யாரு மீதும் வைக்காத விமர்சனங்களை வேற யாரையும் தாக்காத அளவுக்கு நாம் தமிழர் கட்சி நீங்க ஏன் தாக்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்து சரியான எதிரி யாரு, எதிர்காலத்துல நமக்கு யாரு வந்து சரியான எதிரியா இருப்பாங்க, நமக்கு வந்து பலம் மிகுந்த எதிரியா யாரு இருப்பாங்க, அதை தெரிஞ்சுதான் இன்றைல இருந்து நீங்க எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. அப்படி நீங்க எது எங்களை எதிரியா இனம் கண்டு கொண்டாலே நாங்க உங்களை விட அதிகமா வீரியமா வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிட்டதான பொருளை தவிர, நாங்கள் வீழ்ந்து போவதாக அர்த்தம் இல்ல, இளைஞர்கள் தவறா எங்களை வந்து வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்ததாக அர்த்தம் இல்ல. ஒருவேளை இன்னைக்கு நாங்கள் வந்து 234 தொகுதியிலையும் வந்து வெல்ல முடியாம போயிருக்கலாம், ஆனா ஒரு நாள் 234 தொகுதியிலையும் நாங்க மட்டுமே வெல்லக்கூடிய காலமும் வரும், தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் கோல் வச்சுக்கிற காலம் வரும், பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.